அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பாஸ்மதி ரைஸை 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச ரைஸை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ரைஸ் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்காக சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரைட் ரைஸ்ங்கிறதுனால ரைஸ் வந்து ஒரு 70% குக் ஆன போதும். ஒரு 5 to 7 minutes வந்து ரைஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து இப்போ வந்து ஒரு 70% குக் ஆயிடுச்சு, இது போதும். இப்போ வடித்து ஆற வச்சிருங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் சிறிதளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையை முட்டை பொரியல் மாதிரி ரெடி பண்ணிட்டு தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 1/2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கேரட்டையும் சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 7 minutes வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுவோம். ஒரு 7 minutesல் நல்லா குக் ஆகிடுச்சு எல்லா வெஜிடபிள்ஸும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை பொரியலை இதோடு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளை சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வடித்து ஆற விட்டுருக்க பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் 1 5 டிராப் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே எல்லா ரைஸ்லையும் ஒட்டுற அளவுக்கு பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸில் எக் சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீனும், நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால ஃபைபரும், ரைஸ் சேர்த்துருக்கிறதுனால கார்போஹைட்ரேட்டும், எல்லா சத்துமே நமக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான எக் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.